நன்றி சார். சார், நீங்கள் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆரிடமே நீங்கள் வந்து சீட்டு கேட்டீங்க போய். அது நான் உங்களை பற்றி நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டது. அப்படி இருந்த ஒரு பாரம்பரியமான ஒரு திராவிட கட்சி பின்னணியில் வந்த நீங்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துருக்கீங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? சார், இதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்வதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். நான் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னால், 1972 உசலம்பட்டி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியிலே நான் பியூசி படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்கிறார்கள், நீக்குகிறார்கள், டிஸ்மிஸ் பண்ணுகிறார்கள். அந்த செய்தி பத்திரிகையிலே, தினத்தந்தியிலே, கொட்டையெழுத்திலே செய்தி வந்திருந்தது. நானுடைய கல்லூரி மாணவர்களோடு, விடுதி மாணவர்களோடு பக்கத்தில் இருக்கிற பம்ப்செட் தோட்டத்திலே குளித்துவிட்டு, அந்த கல்லூரி முன்னாலே இருக்கக்கூடிய டீ கடையிலே இந்த தந்தி பேப்பரை பார்த்து உடனே ஒரு பெருமிப்புடன், ஒரு திகில் அடைந்த தோற்றத்தோடு என்ன கல்லூரி விடுதிக்கு போனோம். விடுதியில் போய் சாப்பிட்டுட்டு என்னுடைய காமர்ஸ் வணிகவியல் நோட்டை பின்னாடி வெள்ளைத்தாட்கள் நிறையா இருக்கும், அந்த வெள்ளைத்தாள்களை பூரா கிழித்து எம்ஜிஆர் என்றால் திமுக, திமுக என்றால் எம்ஜிஆர், ஊழல் கருணாநிதி ஒழிக, இட்லி வித்த முத்துக்கு இம்பாலா வந்தது எப்படி, இப்படி வசனங்களை எல்லாம் எழுதி விடுதியில் போய் வடிதண்ணி அந்த சாப்பாடு எச்சங்களை எடுத்துக்கிட்டு வந்து பஸ்ஸை வழிமறித்து ஒட்டினோம். ரெண்டு பேர் தான் போனோம். அதான் கல்லூரிக்கு வர மாணவர்கள் அந்த பஸ்ஸில் இறங்கினீங்க பூரா யாருமே வகுப்புக்கு செல்லவில்லை. போராட்டத்தில், முதன் முதல் போராட்டத்திலே உசலம்பட்டியிலே தேவர் கல்லூரியிலே எம்ஜிஆருக்காக முதல் போராட்டத்தை தொடக்கியவர்கள் நாங்கள் தான். அன்றைக்கு கல்லூரிக்கு யாரும் செல்லவில்லை, பஸ்ஸுகள் ஓடவில்லை, கல் எடுத்து எறிகிறார்கள், வண்டி அங்கங்கே பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி முதல் நாள் கழிந்தவுடன் தமிழகம் எங்கும் போராட்டம் நடந்தது. எம்ஜிஆர் போராட்டம்னு அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் எந்த பஸ்ஸும் செல்லாது, போக முடியாது. அது கருணாநிதி போகிற காராக இருந்தாலும் சரி, பேராசிரியர் போகின்ற காராக இருந்தாலும் சரி, நாவலர் போகின்ற காராக இருந்தாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜர் போகின்ற காராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் படத்தை ஒட்டிக்கிட்டு தான் போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடக்கி வைப்பதற்கு முதல் காரணியாக இருந்தவன் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்படி இருந்த நீங்கள் எதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தீங்க? நான் 1977 எம்எல்ஏ சீட்டு கேட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி ஐயா அவர்கள் தான் எனக்கு அன்பழகன்னு பெயர் வச்சார். அந்த கட்சியில் அவ்வளோ ஈடுபாடோடு இருந்தீங்க. 77 சீட்டு கேட்கும்போது எனக்கு மீசை முளைக்கவில்லை, ஆனால் எம்எல்ஏ ஆக வேண்டும்ன்ற ஆசை வந்து எம்ஜிஆருக்கே ராசாபிஷேகம் கொண்டு போனேன். அப்படி கொண்டு போய் இந்த கட்சியில் ஈடுபாடாக இருந்தேன். 77 சீட்டு கேட்டேன், 80 சீட்டு கேட்டேன், 84 சீட்டு கேட்டேன். 84 எனக்கு பரிந்துரை செய்ய நம்முடைய மதுரை மேயர் முத்தண்ணன் அவர்கள் எனக்கு பரிந்துரை செஞ்சார். அந்த அளவுக்கு அரசியலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடோடு இருந்தேங்க. இப்போ நீங்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனீங்கன்னு கேட்குறீங்க. நான் இதை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும், பின்புலத்தை சொல்லியாக வேண்டும். என்ன அநியாயம் இந்த கட்சியிலே நடக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும். கையிலே கொடிப்பச்சை குத்தியவன் நான். படிக்கிற பொழுது பீலிட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கையில் கொடிப்பச்சை ஊற்றி கொண்டு அரசியல் பயணி மாணவர் அணி செயலாளராக, உசலம்பட்டி தொகுதியினுடைய இளைஞரணி செயலாளராக கல்லூரியிலே படிப்பை தொடங்கியவன். அப்படி இருந்தேன்.
இவ்வளவுலாம் இருந்ததுக்கு பின்னாடி 89ல் இந்த கட்சி ரெண்டாக உடைகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் என்னுடைய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அணி சார்பாக சேவல் சின்னம் என்றும், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் சாணிகி அம்மா சார்பாக ரெட்டப்புறா என்றும் இரண்டாக பிரிந்தோம். அப்போ 89ல் சேவல் சின்னத்தில் இந்த நிலக்கோட்டை தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். எனக்கு 26,861 வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகிறேன். அப்புறம் எனக்கு சீட்டு கிடைக்கவில்லை. 91 எனக்கு கிடைக்கல. 91ல் நம்ம இங்கே நம்ம மல்லர் சேனை தலைவர் பள்ளிவல்ராசனுக்கு சோலை பள்ளிவல்ராசனுக்கு சொந்தக்கார அம்மா பொன்னம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க காங்கிரஸில் சிட்டிங்கில் எம்எல்ஏ இருந்ததாக தொடர்ந்து எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு இல்லை. பின்னாடி 91க்கு பின்னாடி 2001 தாங்க எம்எல்ஏ ஆகிறேன். ஆதிக்க சக்திகள் என்னை அடுத்து நொறுக்கி வைத்தார்கள். நான் இன்னும் யார் நிறைய பேர் குறை சொல்லலாம். எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, நத்தம் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தொகுதிகளை பிரித்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தை கூறு போட்டு கொண்டு அவர்களுடைய எல்கைக்குள்ளே தான் இந்த கட்சி இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் நான் இருந்தேன். எனக்கு 2001 அம்மா அவர்கள் எனக்கு மீண்டும் சீட்டு வழங்கினாங்க. சார், உங்களுக்கு சொல்கிறத ஒன்று நான் இது ஆச்சரியப்படக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார். 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இந்த நிலக்கோட்டை தொகுதியில் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவன், புரட்சி தலைவனுடைய நல் மதிப்பை பெற்றவன், இந்த தொகுதிக்குள்ள பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறேன். காட்டு நாயக்கர்கள் சொல்லக்கூடிய குடுகுடுப்ப நாயக்கர்களுக்கு 400 குடும்பத்திற்கு செட்டூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதே அசம்பிளியிலே போய் மேலவை கூடுகின்ற இடத்துல போய் இங்கே இருக்கிற அந்த குடுகுடுப்பு நாயக்கர்களை கூட்டு போய் சாம கோடாங்கி இடத்துல கொண்டு போய் உடுக்கடிச்சு அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கிறேன். பேரணை பாலம் அணுப்பட்டி பேரணை பாலம் 8 கோடி ரூபாய்க்கு பேரணை பாலம் கட்டி கொடுத்துருக்கிறேன். சிப்காட்டில் கிடப்பிடை கடந்த சிப்காட்டில் தொடக்கி வச்சு பல யூனிட்டுகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதிரி என்னுடைய கிராமத்துக்குள்ள என்னுடைய தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயுமே என்னுடைய நிதியில் கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு கிராமத்துக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கிராமத்தில் மந்தையில் கோயிலடியில் என்னுடைய 234 கிராமங்களுக்கு கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்குறேன். இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறேன். சிறுமலை நீர்த்தேக்கத்தை 6 கோடி ரூபாய் அகர்ந்தது 8 கோடி ரூபாய் தரம் உயர்த்தி அந்த சிறுமலை நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்துருக்குறேன். நம்முடைய இப்போ நீங்கள் வரும்பொழுதே பார்த்துருப்பீங்க, நம்முடைய முல்லை பெரியார் உடைய சேனல் இருக்குல்லே, அந்த சேனல் என் தொகுதிக்குள்ளே 12 சிறு கால்வாய்கள் இருக்கும். அந்த 12 சிறு கால்வாய்க்கும் தண்ணீர் வர முடியாது. அதோடைய வைகை டேமை 72 அடியில் உயர்த்தணும். பெரியார் டேமை 170 அடியில் உயர்த்தினாத்தான் இந்த தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். நான் அவனுடைய அந்த குன்னுவராயக்கோட்டை சேனல்கிட்ட அந்த கம்மாய்க்கு என்னுடைய நிதியில் 10 லட்ச ரூபாய் கொடுத்து வேலை செஞ்சு அந்த அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கால்வாயினுடைய தூம்பை கீழே குறைச்சேன். இன்னைக்கு என் தொகுதி முழுக்க என்று இப்போ வருகின்ற பொழுதே பார்த்துருப்பீங்க, கண்மை பெரிய கண்மை பெரிய கிடக்கும். அதெல்லாம் சரிங்க சார். அந்த அளவுக்குலாம் செஞ்சீங்க. இல்லை, இவ்வளவு பெரிய மக்கள் நல்லெண்ணத்தை பெற்ற உங்களை எதுக்காக அந்த கட்சி இழந்துச்சு, என்ன காரணம்? அதுக்கு காரணம், நான் எம்ஏ படித்து எம்ஃபில் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி பல புத்தகங்கள் வெளியிட்டு மேடை பேச்சாளராக புரட்சி தலைவியினுடைய புகழ் பாடுகின்ற பறவையாக வானம்பாடியாக இருந்த என்னைய இந்த ஆதிக்க சக்தின்னு சொல்கிறேனே அவங்க எங்களை வச்சுட்டு கொடுக்க விட மாட்டாங்க சார். எங்களை எப்படி அதுதான் நீங்கள் சொல்கிற இப்படி பட்டியலேருந்து வெளியேறுன்றாங்களே, அதுதான் காரணம். ஏன்னா எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? சீனிவாசனுக்கு 5 தடவை கொடுக்குறீங்க, விஸ்வநாதனுக்கு 7 தடவை கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கக்கூடாது? என்ன காரணத்துக்காக கொடுக்கல? இன்னும் வந்தால் இன்னும் ஓப்பனாக சொன்னால் இந்த வகுப்புக்காரங்களாம் இந்த ஜாதிக்காரங்களாம் இவங்கெல்லாம் மேலே வளர் விடக்கூடாது என்று சொல்லி திட்டம் போட்டு யார் யார் எல்லா பேரையும் சொல்லுவேன் நான்.
சசிகலாவில் இருந்து சொல்லுவேன், தினகரன் இருந்து சொல்லுவேன், ஓபிஎஸ் சொல்லுவேன், எடப்பாடியை சொல்லுவேன், சீனிவாசனை சொல்லுவேன், விஸ்வநாதனை சொல்லுவேன். இப்படி திட்டம் போட்டு மூணு தடவை கொடுத்துறாங்க ஒரு பெண்ணுக்கு பொம்பளையாளுக்கு. அதே என் தொகுதியில் சார், என் தொகுதி மட்டும் நினைக்காதீங்க சார், இந்த தேவேந்திரக்குள்ள வேளாளர் வகுப்பு, இப்போ தான் தேவேந்திரக்குள்ள வேளாளர் வகுப்பு, அப்போ பல்லர் சமுதாயம் என்ன, இந்த பல்லர் சமுதாய பெண்களுக்கு 20 பேர்த்துக்கு மேலே எம்எல்ஏ கொடுத்துருக்கான், 20 பேர்த்துக்கு மேலே. இங்கே தேன்மொழி, அங்கே லட்சுமி, கோயில முத்துச்செல்வி. இல்லை சார், தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கத்தானே செய்கிறாங்க. அப்புறம் செய்கிறாங்க, ஆண்களுக்கு கொடுங்கடா. ஏன்னா பொம்பளைக்கே இப்போ 25 பொம்பளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஏன் நீங்கள் நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், ஒரு மறவர் சமுதாயத்தில் கூடு, ஒரு செட்டியார் சமுதாயத்தில் கூடு, ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தில் கூடு, ஒரு வன்னியர் சமுதாயத்தில் கூடு, 25 பேருக்கு கொடுக்குறியே என்ன காரணம், அங்கே ஆண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீங்கள்? அப்படித்தான் சார் நினச்சாங்க. கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், இவங்க விளங்க மாட்டாங்க சார். யார் அதிமுகக்காரன் விளங்கவே மாட்டேன். யார் யார் ஏங்க நாளாக உடஞ்சி போய் கிடக்காங்க. இப்போ கூட நாங்கள் மனம் உடஞ்சி தாங்க இதெல்லாம் பேசுகிறேன். ஓபிஎஸ் உரணி, இபிஎஸ் உரணி, சசிகலாம உரணி, தினகரை உரணி, தினகரை மச்சம் நம்ம திவாகர் உரணி, இந்த அதிமுக எப்படி கூறு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஏங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிங்க இந்த கட்சியை வளர்த்து ஆளாக்குனார், உருவாக்குனார், அதுக்கு பின்னாடி ஆளே இல்லை இந்த கட்சி அழிய போகுதுன்னு நினச்ச பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இந்த அந்த அந்த கட்சியை 3 முறை முதலமைச்சர் ஆனாங்க. அவங்க அது மாதிரியா இவங்க எங்களை நேசிக்க மாட்டேன்ட்டானுங்க இந்த சமுதாயத்தில். அதாவது உயர்ந்தா அவங்களே தான் உயரணும் சார். 100,000 கோடி சம்பாதிக்கிறாங்க சார், 100,000 கோடி சம்பாதிக்கிறானே தவிர அதிமுக தொண்டனுக்கு எவனுக்கு இதுவரை செஞ்சதில்லை சார். ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு வேஷ்டிங்க ஒரு சட்டையை கொடுப்பாங்க, அது யார் கொடுப்பாங்க? அவனுக்கு வேண்டப்பட்டாலும் ஒரு 100 தொகுதிக்கு ஒரு 50 பேர் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எப்படி சார் இந்த கட்சியில் இருக்க முடியும்? சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்படி அரவணைக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? நான் பாரதிய ஜனதா கட்சி அரவணைக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னை முதல்ல கேட்டீங்க பாட்டெல்லாம் பாடாதீங்கன்னு. நான் நாட்டுப்புற மக்களின் ஆண் தெய்வ வழிபாடும் என்ற தலைப்பில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். சுவாமிகளை கும்பிட பெற்றி வெண்ணிக்காலாடின்ற ஒரு பூலித்தனுடைய தளபதி வெண்ணிக்காலாடியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கேன். இல்லை அண்ணாதிமுகவுடைய வரலாற்றை ஒரு தொண்டனின் கழக நினைவுகள் ஒரு நூல் எழுதியிருக்கேன். சத்தியக்கோடு உசலம்பட்டி பெருமலை கல்லருடைய வரலாற்றை ஒரு நாடக காப்பியமாக எழுதி சத்தியக்கோடுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இவ்வளவு புத்தகம் என்ன, ஆன்மீகத்துறையை தான் என்னுடைய நாட்டம் இருக்குது. இது போலி திராவிட மாடலில் எனக்கு விரும்பலை சார். ஆனால் வருகாலத்தில் அதிமுக 5 உடஞ்சி போனாங்க, நியாயம் இல்லாமல் இருக்காங்க, தர்மம் இல்லாமல் இருக்காங்க. அதனால பார்த்தோம், அது மோடிஜியும் அண்ணாமலைஜியும் இந்த உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவருங்க. ஏன்னா அண்ணாமலைஜியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மக்கள் மனங்கவர்ந்த, இளைஞர்கள் மனங்கவர்ந்த, ஏழை எளிய மக்கள் மனங்கவர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறாருங்க அண்ணாமலைஜி. நீங்கள் நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆரை கண்டு மக்கள் அலை வந்துச்சுங்க, அதுக்கு பின்னாடி அம்மா ஜெயலலிதாவை கண்டு ஒரு அலை வந்துச்சுங்க, அதற்கு பின்னாடி அலை வருகின்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் அண்ணாமலைஜி தாங்க. சரிங்க சார், இப்போ அலை வரட்டும், தமிழகத்தில் பாஜக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும்? தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு ஏன் வர வேண்டுமா? கொள்ளைக்காரனும் கொலைகாரனும் இது அடிக்கிறவனு, இந்த தமிழ்நாட்டை சுரண்டிக்கு இருக்கிறவனு வேண்டாமுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழி வழி மரம் என்று சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பிரியரும் சொல்லியிருக்கிறாரு, நன்னூலாரும் சொல்லியிருக்கிறார் சார். பழசு கழியணும் சார், புதுசு வருது சார். 60 ஆண்டு காலம் திராவிட மாடல், திமுக 30 ஆண்டு காலம், அதிமுக 30 ஆண்டு காலம், ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு ஜெனரேஷன் அவ்வளோதான் சார். அதுக்கு பின்னாடி அடுத்ததுதான் வரணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கார்ப்பரேட்டுகள் தான் பெருசாக வளர்ந்துருக்காங்க, சிறு குறு தொழில்கள் அழிஞ்சிருச்சு, விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இது பற்றிலாம் அவங்களுடைய பதில் என்ன? நீங்கள் எளிதாக சொல்லி போகிறீங்க, கார்ப்பரேட்டுகள் வளர்ந்து விட்டார்கள், விவசாயம் முறை அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. எங்கே சார் அழிஞ்சு போச்சு? எங்கே எங்கே எந்த நாள் எந்த மாநிலத்தில் உணவு இல்லாமல் பசி இல்லாத வறுமையில் இருக்கிறாங்க?
நீங்க இலங்கை கம்பேர் பண்ணுங்க, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுங்க, சைனாவை பாருங்க, ரஷ்யாவை பாருங்க, எல்லா நாட்டிலுமே பிரச்சனை இருக்கு சார். ஆனா இந்திய திருநாட்டில் மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நீங்க சொல்றது காம்பரேட் கம்பெனி, யார் காப்பிட்டு பல 60 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். கருணாநிதி மகங்க கருணாநிதி தான் சார் அந்த தஞ்சாவூர்ல இந்த இது எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டவங்க. எப்படி சார் கார்பரேட் கம்பெனின்னு சொல்றீங்க? எதை சார் கார்பரேட் கம்பெனியா மாத்தினாங்க? கருணாநிதி தான் வந்து இதை போல மாத்தினாரு. சொல்லுங்க, எதை கார்பரேட் கம்பெனியா மாத்திருக்காங்க? சரி, இப்ப இந்த உங்களுடைய சமூகத்திற்கு நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி வரும் ஓட்டு அரசியலுக்காக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்று மலர் சேனை தலைவர் திரு சோலை பழனிவேல்ராஜன் கூட நேற்று நம்மளுடைய சேனல்ல பேசியிருக்காரு. நான் நேற்று பார்த்தேன் சார். இது பாஜக வந்து ஏமாத்துதா தேவேந்திரர்களை? இல்லை, நிச்சயமா ஏமாத்தல. அவர் தம்பி வந்து பேசுறாரு எங்களுக்காக, தந்த இனத்துக்காக எல்லா பேரும் பேசுறது கருத்தை அவரும் பேசினாரு. எல்லா பேரும் பட்டியலை விட்டு வெளியேற்றி விடணும், உடனே வெளியேற்றி விடணும்னு சார். அது எப்படி சார் நீங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எங்களை ஏற்றுக்கறணும், தேவேந்திரர்களை வேளாளர்களை பட்டியல இனத்திலிருந்து ஆதி திராவிடர் என்ற தொகுப்பு இனத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றி தேவேந்திரர்களை வேளாளர்களை பிசி பட்டியலோ அல்லது எப்பிசி பட்டியலோ அல்லது ஓசி பட்டியலையோ நாங்கள் சேர்க்க வேண்டும்னு சொல்லி இவர்கள் முத படி அமைக்கணும் சார். அதுக்கு பின்னாடி தான் மத்திய சர்க்கார் வந்து ஓகே பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் வைப்பாங்க, ராஜ்யசபாவில் வைப்பாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம ஜனாதிபதி கையெழுத்துக்கு போகும் சார். இது தேர்தல் காலம், இப்போ போய் பட்டியலில் வெளியே எப்படி சார் அதை நடைமுறைப்படுத்த முடியும்? இல்லை நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க எங்கள் ஆளுங்கள்லாம் பட்டியலை ஊற்றி இப்போவே வெளியேறணும்ன்றாங்க சார். இப்போவே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ சட்ட சிக்கல் இருக்குது, அப்படியே மோடிஜி ஓகே பண்ணாலும் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்ல சார். இல்லை, நீங்கள் ஒரு நாள் இரவில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொண்டு ரத்து செய்யலை முடியுது, வந்து பட்டியல் வெளியேற்றம் பண்ண முடியாதா இல்லை தெரியாமல்? நீங்கள் கரெக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி. ஒரு நாளையில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொண்டுக்கிட்டு வராங்கன்னா, ஒரே நாளையில் இந்த சமுதாயத்தை தேவேந்திரோட வேளாளர்களை எல்லாத்துலேயும் பெரிய கம்யூனிட்டின்னு எப்படி சார் கொடுக்க முடியும் சார்? அப்புறம் நாங்கள் நீங்கள் என்னையும் தம்பி சோலை பழனிவேல்ராஜன் இருக்கார், அவர் எம்ஏபிஎல் படிச்சவர், அவரும் வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை இடக்கூடாதுங்க சார். சார், அன்றாட கிராமங்களை நீங்கள் போய் பாருங்கள், மக்கள் அன்றாட உழைச்சா தான் சார் சாப்பாடு. இன்னும் நாங்கள் எவ்வளவு கீழ் நிலையில் இருக்கோம், உழைக்கிறத தவிர்த்து அந்த வயல் வேலையை செய்கிறத தவிர்த்து வேறு எந்த தொழிலும் தெரியாது சார் இந்த இந்த இன மக்களுக்கு. உடனே பட்டியலை விட்டு வெளியேறணும், இப்போவே வெளியேறணும்னா எப்படி சார்? இல்லை மலடி இப்போவே பிள்ளை பெறுறது சொல்கிறது மாதிரியா சார்? ஓ, அது தருவாங்க. நீங்கள் நீங்கள் பாருங்க, நான் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு நானே ஒரு உத்தரவாதமாக சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தையும் ஆளும், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மோடிஜி தான் பிரதமர் ஆவார். மீண்டும் பிரதமர் ஆகிற பொழுது இப்போ சொல்லுகிறார்கள் அந்த பட்டியல் இனத்தை விட்டு வெளியேறணும்னு, அதை கண்டிப்பாக நடக்கும் சார். இதுக்கு என்ன பொறுத்துதான் சார் இருக்கணும், பொறுத்தார் பூமியாழ்வார்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கேட்கல சார். கருணாநிதி இருக்கும்போது எங்களை பட்டியலை விட்டு வெளியேறன்னு சொல்ல முடியுமா? செயலிதமாக இருக்கும்போது எங்களை பட்டியலை விட்டு வெளியேறன்னு சொன்னாங்களா? எடப்பாடி இருக்கும்போது கூட பட்டியலை விட்டு வெளியேறன்னு சொன்னாங்களா? தேவேந்திரகுலம் வேளாளர்கள் சொன்னதே மிகப்பெரிய பாக்கியம் சார். எவ்வளோ பெரிய இதுன்னு நினைக்க, ஒரு இப்போ ஒரு ஜாதியினுடைய வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஜாதியை மீண்டும் தேவேந்திரகுலம் வேளாளர்கள் சொன்னது எவ்வளோ பெரிய பாக்கியம் சார் எங்களுக்கு. இப்போ நீங்கள் பட்டியலேருந்து வெளியேற்றி விட்டுருங்க எங்களை. இப்போ நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் எம்பியாக இருக்கோம், ஒரு 20 பேருக்கு மேலே சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறோம், ஒரு ஒரே இனத்தில். நீங்கள் கள்ளர்கள் வந்து 2-3 தடவை தான் எம்பி ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். மறவர்கள் வந்து ஒரு 2-3 தான் எம்பி ஆகலாம், மறவ எம்எல்ஏ ஆகலாம். இப்போ எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு குறைஞ்ச பிரதிநிதித்துவம் இருக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் 20 சீட்டுக்கு மேலே இருக்குது சார். அதேமாதிரி எம்பி இந்த பகுதியில் 3 எம்பி இருந்தாங்க, பொள்ளாச்சியில் எம்பி இருந்தாங்க, நாகப்பட்டினத்தில் எம்பி இருந்தாங்க, தென்காசியில் எம்பி இருந்தாங்க, 3 எம்பி பள்ள சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க சார். எப்படி சார் எம்பி இன்னும் இப்போ நீங்கள் மாற்றினீங்கன்னா நாங்கள் எப்படி சார் அந்த இதில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியும்? இப்போ அவங்க நம்ம ஆளுங்க எங்கள் ஆளுங்க சொல்கிறாங்க
வேணா அரசியல் வாதிய ஓட்டு ஓட்டு ஓட்டுக்காக அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக இந்த கட்சியிலேருந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயம் இல்லாத பேச்சு சார். இங்கே யோசித்து பார்த்து பேசணும், நம்ம நிலையும் பார்க்கணும், அதில் எல்லாம் நம்மளுக்கு உதவி செய்கின்ற அவங்க நிலையும் பார்க்கணும். இப்போவே கொடுன்னு சொன்னால் நம்ம இப்போ உங்களுக்கு ஒன்று இதில் சொல்கிறேன். எடப்பாடி என்ன பண்ணார், 10% 11% வன்னியருக்கு கொடுத்தாரு பாருங்க, 10.5% அவசரப்பட்டு ஓகே பண்ணார். இன்ன வரைக்கும் அவருக்கு கெட்ட வருதேன். 10.5% கொடுத்தா வன்னியர் போயிட்டுல அண்ணாதிமுக எடப்பாடி கட்சிக்காரன் தானே சார் ஜெயிச்சிருக்கணும், யார் சார் ஜெயிச்சான்? அதே மாதிரியா எம்பி சீட்டில் ஒரு சீட்டு அந்த தேனி ஓபிஎஸ் மகன் மட்டும்தான் சார் ஜெயிச்சாரு. இது என்ன சொல்கிறேன்னா, எல்லா விளைவுகளையும் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து தான் சார் செய்ய முடியும். நீங்கள் நம்ம இப்போ சொல்லிடுவோம், நீங்கள் இப்போ ஈஸியாக நாங்கள் பட்டியலிட்டு வெளியேறுங்கப்பா, எங்களை வந்து உயர்ந்த சாதியில் வைங்கப்பா, அல்லது பெரிய இதில் கொண்டு போங்கன்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் சார். அது நடைமுறைக்கு யோசிச்சு பார்க்கணும்ல சார். இப்போ கடந்த 3 ஆண்டு காலமான திமுக ஆட்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், திமுக ஆட்சி சார் உலகத்துலேயும் மிக மோசமான ஆட்சி நடத்துகிறாங்க சார். நான் அவங்க சொன்னது மாதிரி விடியும் விடியல் வர போகுதுன்னாங்க சார், விடியலே வரலை சார். இன்னும் அவ்வாண்டுக்கு இது சொன்னேன், கனிமொழி வந்து அம்மா பேசுது, எங்கள் அண்ணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனார்னா முத கோப்பில் கையெழுத்துக்கு போடுவார், அது சாராய கடையை எடுக்க போடுவார், மது விளக்கை ரத்து ஏதோ ரத்து செய்வார் அப்படின்னு தானே சொன்னாங்க சார். இன்ன வரைக்கும் அந்த அம்மாட்ட கேளுங்க சார், என்ன சார் நாக்கு வச்சுருக்காங்க சார், சொல்லுக சொல் பிடுவர் சொல் வெல்லும் சொல் இன்மையை இருக்குதுன்னு வல்லுவர் சொல்லிருக்கிறார். ஒரு ஆள் சொல்லியாச்சுன்னா அதை நிறைவேற்றி காட்டணும் சார். அது இல்லாமல் இவங்க வீட்டுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன், இப்போ 1000 ரூபாய் எல்லா பேத்துக்கு இருந்தால் 1000 ரூபா கொடுக்கணும்னாரு சார். இப்போ எல்லா பேத்துக்குமா கொடுத்துருக்காரு? இல்லை. என்ன சார், என்ன திட்டங்கள், என்ன புதிய திட்டங்கள், என்ன கொண்டு வந்து சொல்லுங்க, எதுவுமே இல்லை சார். அவர் அவர் பாவம், என்னை கேட்டால் நான் பாவம் தான் சொல்லுவேன், சொல்லிவிட்டாரு ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதை நிலை நிறுத்துவதற்கான அவங்களுடைய அமைச்சரவைகள்லாம் நல்லவர்கள்லாம் இல்லை சார். இங்கன்னா இப்போ ஜெகத்ரட்சகனை பாருங்க, செந்தில் பாலாஜியை பாருங்க சார், என்ன சார் நடக்குது? ஜெகத்ரட்சகன் சாதாரண கண்டக்டர்ன்றாங்க, அப்புறம் கிராமங்களில் இருக்கிற பம்பு செட்டில் போய் மோட்டார் கரண்ட்டு காயில் அடிச்சு போச்சுன்னா அதை கலட்டி அதை இணைப்பு கொடுக்குற தொழில் தான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, முன்னேறியிருக்காங்க. எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறாங்க? கருணாநிதி கிட்ட தொடர்பு வச்ச பின்னாடி தான் சார் இந்த முன்னேற்றம். அவரும் அண்ணாதிமுக காரர்தான், யாவா வேலையெல்லாம் பாருங்கள், கையில் அடிப்பச்சு தான் குத்திருப்பார் அவர். எல்லா பேருமே சார், இந்த திமுகவும் அதிமுகவும் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் சார் ஒரு பேட்டியில், திமுகவும் அதிமுகவும் என்னன்னு காமராஜர் ஐயாட்ட கேட்கும்போது அவர் சொல்லார், ரெண்டும் ஒரு குட்டையின் ஊரிய மட்டைகள்னு சொன்னார் சார். ரெண்டும் ஒன்று தான் சார், போதும் சார், நீங்கள் ஆண்டது ப்ளீஸ், நீங்கள் இந்த இன்னொன்று நீங்கள் பண்ண வச்சுருக்குறாங்க, ₹1 கொடுத்து ஓட்டை வாங்கி போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார். தயவுசெய்து அதை நீங்கள்லாம் எல்லா பேரும் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்பு அப்படின்னு ஒரு ஒரு முற்போக்கான ஒரு செய்திகளை பரப்புங்க சார், சொல்லுங்கள். மக்கள் அதை உணர்வட்டும், உணர்வாங்க. 200 ரூபாய்க்கு ஓட்டை போட்டு வந்துடுறாங்க சார், 50 ரூபாய்க்கு போடுறாங்க சார், 2 ரூபாய்க்கு ஒரு வெத்தலைக்கு ஓட்டு போட்டவங்களாம் இருக்காங்க சார். சார், எப்படி சார் புதிய ஜனநாயகம் ஒரு பெரிய நல்லவனை தேர்ந்தெடுக்க முடியும்? கண்டிப்பாக. இது இப்போ அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா சார்? மிக பிரம்மாண்டமாக நடக்கும், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நான் தான் உங்களுக்கு பொதுவே சொல்லிட்டேன், எதிரிகள் எவனும் நல்லவன் கிடையாது. இந்த நாட்டை ஆண்டவர்கள் அவர்களுடைய ஆளுகைக்கிட்ட வச்சுக்கிட்டாங்களே தவிர நல்லவர்கள் கிடையாது. எம்ஜிஆரை மாதிரியா ஜெயலலிதா அம்மா மாதிரியா அவெல்லாம் அவங்க வந்து நல்லவங்க கிடையாது. அதான் சார், அவன் சம்பாதிக்கணும், அவன் உயரமாக போகணும். இப்போ அங்கங்கே இருக்கிற பணத்தை எடுத்து இந்த அண்ணாதிமுக காரனுக்கு போகணும், அந்த கட்சிக்கு போக விடாமல் இந்த கட்சிக்கு போக விடாமல் பணம் கொடுத்து தடுக்கிறாங்க சார். அதெல்லாம் நல்லதில்லை சார். சார், மக்கள் வந்து சார் நல்லா புரியணும், மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடைவாங்க. நான் அண்ணாமலை எங்கள் ஊரில் நிலக்கோட்டையில் அங்கே இந்த மண் என் மக்கள் யாத்திரையே நடத்தி காட்டணும் சார். எங்கே இருந்து சார் வராங்கன்னே தெரில சார், என் தொகுதி மக்கள் அத்தனை பேர் வந்திருக்கேன் சார், யாருக்குமே சல்லி பைசா கொடுத்து நாங்கள் கூப்பிடலை சார். நாங்கள் அவாவே சொந்தத்துக்கு எங்களுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு கட் அவுட் போட்டோம், ஃப்ளெக்ஸு போட்டோம்,
அது மாதிரியே செஞ்சோம் சார். ரூபா கொடுத்து யாரையும் நான் கூப்பிட சார், அலையலையா வரா சார். சார் கூட்டத்தில் இப்போ அந்த நாள் ரோட்டில் கூட்டம் கூடி இருக்கு சார். நிலக்கோட்டை வரலாறுலேயே அம்புட்டு மக்கள் கூடினது கிடையாது சார். எம்ஜிஆருக்கு கூடினது கிடையாது, ஜெயலலிதா அம்மாவுக்கு கூடினது கிடையாது. அண்ணாமலை நடைபெறும் வர்றாருன்னா தெருவில் இங்கே அந்த நம்ம ஆளுக அவங்க நிற்கிற அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கே சார். இதெல்லாம் இதெல்லாம் வந்து அண்ணாமலை இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள தலைவராக வளர்ந்துக்கிருக்காரு சார். அது நிற்கும் சார், நீங்கள் ஓட்டாக மாறும் சார். இப்போ நீங்கள் தென்காசி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து உங்களுடைய பெயர் அடிபடுறதாக சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? சார் அது உண்மையாக இருக்கணும். நான் என்னன்னா மூணு முறை அதிமுகவில் மூணு முறை எம்பி சீட்டு கேட்டேன் சார். ஒரு தடவை இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அது நான் நெருக்கி எம்என் நடராஜன்கிட்ட, சின்னம்மாக்கிட்ட, எல்லா பேர்கிட்டையும் மனு கொடுத்தேன். அம்மாக்கிட்ட பணம் கட்டி மனு கொடுத்தேன். அப்போ நான் சேவலில் போயிட்டு ஓட்டு பதவியில்லாத நேரம் சார். அப்போ எதுக்காச்சும் கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னென்னமோ காய் நகர்த்தி அந்த இந்திய கம்யூனிஸ்ட்டில் டி ராஜான்னு சொல்லி ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி இருக்கார், இந்திய கம்யூனிஸ்டில் பெரிய லீடராக இருக்கார். அவர் வந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் தான். அவர் அப்படியே காய் நிகர்த்தி அந்த கம்யூனிட்டிக்கு அங்கே கொடுத்தாங்க சார். ஆதி திராவிடர் கொடுத்தாங்க ஐயா அப்பா துறைன்னு சொல்லி. அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து மீண்டும் அதே எம்பி சீட்டு கேட்குறேன், தென்காசி எம்பி சீட்டு கேட்குறேன். அப்போ என்ன செய்கிறாங்க, லிங்கன்னு சொல்லி அவரும் அந்த ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் தான், இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர் தான், அவருக்கு கொடுக்குறாங்க, கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன் சார், ஏழு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது சார் நம்முடைய இந்த பட்டியல் இனத்துக்கு. இந்த வட மாவட்டங்களில் நாலு தொகுதி இருக்குது சார். வட மாவட்டம் நாலு தொகுதியில் தான் இந்த ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவர்கள் வர முடியும். அங்கெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர்கள் யாரும் இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்புறம் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு தொகுதி இருக்குது சார், அது அவங்க அருந்ததியில் வருவாங்க. அதில் யாராச்சும் வேறு கம்யூனிட்டி பணத்தை கொடுத்து அந்த ராஜா அப்போ ஓட்டு அடித்தா பாருங்க, அது மாதிரி பணம் கொடுத்து வந்துடுவாங்க. ரெண்டே தொகுதி நாகப்பட்டினமும் தென்காசியும்தான் சார் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வருகின்ற தொகுதி. என்கிட்ட கூட நம்ம இப்போ ஜெயக்குமார்னு சொல்லி எம்பி இருக்கார் காங்கிரஸில், அவர் கூப்பிட்டே சொன்னார் என்கிட்ட, அன்பு தென்காசி இதெல்லாம் தொகுதி கேட்குறது தவறு அன்பு, நாங்களும் அங்கே கேட்கக்கூடாது அன்பு, எங்களுக்கு நாலு தொகுதி இங்கே இருக்குது, இங்கே கேட்டுக்கிறவா நம்ம சகோதரத்துவ வகுப்பை சேர்ந்த நம்முடைய பல்லர் சமுதாயம் அவங்க வரட்டும்ட்டு நினச்ச நல்லவங்களும் அந்த இதில் தான் சார் இருந்தாங்க. இல்லை கம்யூனிஸ்டுக்காரங்களாம் என்ன சார் அவங்க நிறைவு வச்சுருக்கிறாங்க, என்ன சார் இதெல்லாம் எப்படி சார் நியாயமாகும், அது மாதிரியாக இருக்குது சார். இப்போ என்ன அப்படி கேட்டேன். இப்போ நான் மாநிலத்தினுடைய கூட்டுறவு பிரிவுடைய துணைத்தலைவராக இருக்கேன். மூணு முறை எம்பி சீட்டு தென்காசியே கேட்டிருக்கிறேன். நான் திருமணம் செய்த ஊர் வந்து சங்கரன் கோவில் யூனியன் வாசுதேவநல்லூர் தொகுதி, ராசபாளையம் செவிலிபுத்தூரில் எனது பூர்வீகம் இடம். நாங்களே எங்களை சொல்லுவாங்க தெகுத்திக்காரனையா பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடையநல்லூர் தென்காசியில் எங்கள் மாமியார் பிறந்த ஊர் சார். எங்கள் சொந்தம்ன்ற அடிப்படையில் கொஞ்சம் எல்லா பேர்த்துக்கும் தெரிஞ்ச ஆள் தான் சார். அது கூட இப்போ இந்த வெண்ணிக்காலாடி நூலை நான் எழுதியிருக்கேன். 270 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்றை இன்றைக்கி புலித்தேவனுக்கையும் உயிர் கொடுத்தது மாதிரியா, வெண்ணிக்காலாடிக்கையும் உயிர் கொடுத்தது மாதிரியா, ஒண்டி வீரனுக்கும் உயிர் கொடுத்தது மாதிரியா இந்த நாவலை நான் எழுதியிருக்கேன் சார். சார் இது என்னுடைய இதில் எழுதலை, இது தெய்வத்தினுடைய கட்டளை, தெய்வம் தான் என் மூலமாக வந்து எழுதுனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி அந்த சமுதாயத்துக்காக சேவை செஞ்சுருக்கேன் சார். இன்னொன்று கேளுங்க, நான் ஏற்கனவே நேற்று ஒரு பேட்டியில் சொன்னேன், எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள். அடவி நைனார் அணைக்கு நம்ம கேரளா ஐயப்பன் கோயில் பாடலில் பெயர் தண்ணி வருது சார், அது மீதி எச்சம் தண்ணி அப்படியே கேரளாவுக்கு போயிடுது சார், அரபிக்கடலுக்கு போயிடுது. அதை போல் நம்முடைய முல்லை பெரியார் அணைக்கு வருது பாருங்கள், அந்த நீரும் நம்ம பகுதிக்கு வர நீர் நம்மளுக்கு வந்துடுதுங்க. கேரளா பகுதிக்கு வீணாக போகிற நீர் பம்பையாத்துலேயும் இதுலேயும் போய் கலந்துக்கிறதுங்க. அது மாதிரியா வாசுதேவநல்லூர் பகுதியில் பெய்கின்ற மலை, தலையணை, வைப்பாறு, உள்ளாறு, கும்பாவூரிட்டியாறு, இப்படி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்காசியிலிருந்து ராஜபாளையம் சிறுவிழிப்புத்தூர் வரைக்கும் இருக்குது சார். இதில் நம்மளுக்கு பெய்கிற தண்ணி
பேர்வாதே தண்ணி நமக்கு வருது, பேர்வாதே தண்ணி கேரளாவுக்கு போகுது, அது யாருக்கும் பயன் இல்லாமல் போகுது. அதெல்லாம் கண்டறிந்து அதுக்கெல்லாம் ஒரு எங்கள் எங்களுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எடுத்தாலும் எங்கள் ஐயா அண்ணாமலைஜி அவர்கள் எடுத்தாலும் அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நேற்று கூட எங்களுடைய பாரதத்தினுடைய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா வந்தாங்க, அவங்ககிட்ட கூட இந்த கருத்துக்கெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, அதாவது அப்படி ஆர்வம் உள்ளவர்கள் யார் வரலாம் சார்? எங்கள் ஆளு நிறையா இருக்காங்க சார். சார் நீங்கள் கடையநல்லூரில் இருக்காங்க, தென்காசியில் இருக்காங்க, ராஜபாளையத்தில் இருக்காங்க, சங்கரன்கோயிலில் இருக்காங்க, சிறுவில்லிபுத்தூரில் இருக்காங்க. ஆறு தொகுதியிலையுமே தென்காசி பார்லிமெண்ட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட ஆள் தயாராக இருக்காங்க, தகுதி உடைத்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கேட்போம் சார், நம்ம கேட்போம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறது எங்களுடைய கடமை சார். இப்போ தேவேந்திரகுல வேளாளர் பிரதிநிதித்துவத்துக்காகத்தான் தனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறீங்க. உங்கள் சமூகத்தில் சமூக தலைவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது சார்? நாங்கள் எங்கள் பல்லை குத்தி மோந்து பார்த்தா வீசும்னு சொல்லுவாங்க. உதாரணம் தான், இப்போ கிருஷ்ணசாமியோ ஐயா கிருஷ்ணசாமியோ ஐயா ஜான்பாண்டியன் ஐயாவோ விரும்புகிறாங்க, எங்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்தா எங்களை பற்றி அதை பற்றி கவலை இல்லை சார். சார் நீங்கள் பொதுமக்கள் வந்து யோசிக்கிறாங்க சார். நான் கூட கேட்டேன், என்னையா இந்த தடவை ஐயா கிருஷ்ணசாமி என்ன சார் போங்க சார், எத்தனை தடவை இருக்கான் போகிறோம், உங்கள் கம்யூனிட்டி உங்கள் சமுதாய தலைவர்ன்றது தானே சார் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் கேளப்பா ஐயா, நாங்கள் சும்மா கேட்போம் ஐயா, அதுக்கெல்லாம் அப்படி ரிஸ்க் எடுக்க மாட்டோம், எங்கள் தலைமை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு தான் சார் நடப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இது சார் நீங்கள் வாரத்துக்கு என்னென்னா இருந்து வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் வழிவிடணும் சார். அதான் நல்லது, நம்மளை கேட்டால் நாங்களே அந்த சமயம் பொது தொகுதியில் பணம் இருக்குது, போட்டு போட்டு சேர்க்கலாம் சார். பொது தொகுதியில் எப்போ தலித் தெலுமலை திருச்சியில் போட்டு போட்டு சேர்த்தார்ல, அது மாதிரி வசதி படைத்தவர்கள் பணம் வச்சுருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பொது தொகுதியில் போட்டு நின்று சேர்க்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, அவங்க அதை கேட்கணும். இப்போ இறுதியாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி, முக்குளத்தூர் சமூகத்தை எப்படி முக்குளத்தூர் அரசியலை துண்டு துண்டாக ஆக்க வேண்டும் என்பது தான் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டா அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுது. அதே போல் பட்டியல் சமூக மக்கள் ஒரு ஓட்டு ரீதியான அரசியல் ரீதியாக கன்சால்டேட் ஆகக்கூடாதுன்றக்காகத்தான் பட்டியல் சமூக மக்களை பிரிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறாங்க. இது எது உண்மையா? அது எப்படி முக்குளத்தூர் சமுதாயத்தை பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாது. முத்துராமலிங்க தேவரையவே கைவிடலை அவங்க, அவங்க நல்லா இருக்காங்க. முக்குளத்தூர் பூரா ஆன்மீகத்தில் வழிவந்தவங்க சார், தெய்வ வழிபாடு செஞ்சவங்க. அவங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சியை வெறுப்பாங்கன்றீங்க? ஏன்னா அவங்க என்ன பூரா ஐயவேரா பேரனவங்க, அவங்கெல்லாம் ஊரில் ஒவ்வொரு ஊரில் போய் பாருங்கள் சார், ஐயனார் கோயில் எப்படி கும்புறாங்க, கருப்புசாமி கோயில் எப்படி கும்புறாங்க, மாரியம்மன் கோயில் எப்படி கும்புறாங்க. தெய்வத்தினுடைய மறு இதாக இருந்து தான் சார் கிராமங்களில் இருக்கிறாங்க. எப்படி சார் முக்குளத்தூர் போகிறான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரியாக மாறுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி முக்குளத்தூரை எதிரியான கருதும்? உண்மையிலேயே ஒரு பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம்னா அது முக்குளத்தூராகத்தான் சார் இருக்கணும். அதுக்கு அடுத்து எங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை சொல்லுவோம், ஏ பூரா எங்கள் ஆளுக்கு பூராமே கருப்புசாமி சாமி ஆடுறவேன், ஐயனார் சாமி ஆடுறவேன், காளியம்மா சாமி ஆடுறவேன், இப்படி தெய்வத்தினுடைய வழியில் தான் சார் எங்கள் ஆளுக்கு இருக்காங்க. எப்படி சார் வந்து பாரதிய ஜனதா கட்சி இவங்களை துண்டுபடுத்தும் சார்? இந்த இந்திய துணைக்கண்டத்தாளரும் உலகப் பெருந்தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் மோடி, எந்த சமுதாயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் சார். நீங்கள் அதுக்காக முக்குளத்தோரவங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் நேசிப்பாங்க, மற்ற நாடார் இன மக்கள், மற்ற நாயக்கர் இன மக்கள், மற்ற பிள்ளைமாரி மக்கள், வன்னியர்கள்லாம் புறக்கணிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க தெய்வத்தினுடைய பிரதிநிதிகள் சார், தெய்வத்துக்கு பயப்படுகின்றவங்க சார். அதனால் நீங்கள் வந்து தயவு செய்து அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. மோடிஜி அவர்களும் அண்ணாமலைஜி அவர்களும் கண்டிப்பாக எல்லா சமுதாயமும் நேசிக்கக்கூடிய தலைவராகத்தான் திகழ்கின்றார்களே தவிர, அவங்க மற்றார்களை மாதிரிய சாதியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் நீட் எக்ஸாம் எடுத்துங்க சார். என்ன கதைப்பட்ட ஒரு பொண்ணு செத்து போனாண்டு எப்படி சார் தூக்கி அழுனாங்க? இந்த கனிமொழி அக்கா ஒன்று
தூத்துக்குடியில் போலீஸ் லாக்அப்பில் ரெண்டு வாரம் அடித்து கொண்டாங்கன்னு முதல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். 25 கோடி இன்றைக்கி எத்தனை தேவேந்திரக்குள்ள வேளாண் அமைப்பு செத்து மடிஞ்சிருக்கேன் தெரியுங்களா? அது குற்றுயிர் குலையிரமாக ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த அந்த தேவேந்திரக்குள்ள மக்கள் ஓட்டு போட்டவங்க போகிற அமேசார் கனிமொழிக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தை 1000 ரூபாயை கொடுக்க சொல்லுங்கள் சார். அப்போ அவங்க நோக்கம் என்ன சார் இருக்கு? அது மாதிரியாக இருக்குது சார். அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களை நேசிக்கக்கூடிய கட்சி சார். நீங்கள் தயவு செய்து அதை மட்டும் நீங்கள் ஒரு அவங்க வந்தால் சர்ச்சு இருக்காது முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்காதுன்னு நினைக்க தான் என்ன சார். ஆன்மீகம்னா ஜீசஸை கும்பிட்றதும் ஆன்மீகம் தான், நபிகள் நாயகத்தை கும்பிட்றதும் ஆன்மீகம் தான், ஈஸ்வரனை கும்பிட்றதும் ஆன்மீகம் தான், திருமாலை கும்பிட்றதும் ஆன்மீகம் தானே சார். இது இது பாரதிய ஜனதா கட்சி ஒத்துக்குறோமா? ஆமாம் சார். நீங்கள் ஆன்மீகம் என்ன சார் நீங்கள் ஆன்மீகம்னா எல்லாம் ஒன்று தான் சார். நீங்கள் சனாதனம்னு சொல்கிறீங்களே, சனாதானத்தை வந்து யார் சார் அதுக்கு பொருள் என்ன சார்? இறைவனை வழிபடுங்கிற முறை தான் சார் சனாதனம். அப்புறம் அதை இவங்க என்ன இட்டுக்கட்டுறீங்கன்னா கீழ்ச்சாதி மேல்ச்சாதின்னு வைப்பாங்க. என்ன சார் அடிப்படை, என்ன அடிப்படை? அதெல்லாம் என்ன சார் இவங்கெல்லாம் இந்த நீங்கள் சார் இன்னொன்று போய்ங்க, திமுக கட்சிக்காரர்கள் வந்து நிறையா பொய் பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். நம்ம ஒரு சமயம் கருணாநிதி ஐயா அவர்கிட்ட பத்திரிக்கை உங்களை மாதிரி ஆளுங்க பேட்டி ஆகுன்றாங்க, ஐயா நம்ம கூவை நதியை சீர்படுத்துவதற்கு செம்மைப்படுத்துவதற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கணுமே, அந்த 300 கோடி ரூபாய்க்கு என்ன வேணும் சார் செஞ்சது, என்ன சார் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கலைஞர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அது முதல்ல தண்டுபிடிச்சு அப்படின்னு பத்திரிக்கையில் கொட்டிடத்தில் போறியா அப்படின்னாரு. நீங்கள் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் நான் இப்போ எடுத்து பாருங்கள், வீரான ஊழல் உங்களுக்கு தெரியாது, வீரான ஊழல் திட்டம் தெரியாது, யூரியா ஊழல், பூச்சி மருந்து தெளிக்கிறத ஊழல், இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லித்தான் எம்ஜிஆர் அவர்கள், கல்யாணசுந்தரம் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள் அன்றைக்கு போய் நம்ம இந்திரா காந்திகிட்ட இந்த ஊழல் பட்டியல் கொடுக்குறாங்க. ஊழல் பட்டியல் கொடுத்துட்டாங்க, அந்த இணையா இப்படி தப்பு பண்ணியான்னு ரிட்டர்ன் பண்ணு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு கலைஞர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன்னாரு. இப்படி சொல்லிட்டு கடைசியில் சக்காரியா கமிஷன் என்ன தீர்ப்பு கொடுத்து பாருங்க, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சார் சர்க்காரியா கமிஷன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கனவு? ஆமாம் சார், ஆமாம். நீங்கள் சார் அதுதான் சார் வரணும், போனால் போனால் நீங்கள் மாற்று, ஒரு மாற்றம் வேணும் சார். ஒரு மாற்றம் இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றம் இல்லாமல் நீங்கள் ஓட்ட முடியாது. திமுக காங்கிரஸுக்கு மாற்று திமுக வச்சோம், கூட கேட்டார் நீங்கள் திமுகவில் கொள்கையை ஏற்று தானுங்க திமுகவில் நீங்களாம் மாணவரையில் இருந்தீங்கன்னாரு. நான் சொன்னேன், வெள்ளைக்காரன் போனதற்கு பின்னாடி வெள்ளை குள்ளாக்காரன் வந்தார் என்று கோஷங்களை எழுப்பி காங்கிரஸினுடைய வெறுப்புக்காகத்தான் நாங்கள் அந்த இதில் சேர்ந்தோம். அந்த கொள்கை கோட்பாடு லட்சியம் பகுத்தறிவு கொள்கைன்றதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அண்ணா காலத்தில் நான் ஐயப்பன் கோயில் போகலையா? அண்ணா காலத்தில் சாமியே கும்பிடலையா? பெரியார் காலத்தில் பெரியார் சொல்லி சொல்லித்தான் பார்த்தாரு, எங்கள் கோயில் கும்பிடாமங்க இருந்தேன், கடா வெட்டாமங்க இருந்தேன். அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறதில்ல நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு இந்த கருத்து பிழையாக கருதி கொள்ளுங்கள். சரி, மிக்க நன்றி சார். நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் மன்றத்தில் வைப்போம். மீண்டும் ஒரு முறை இணைந்து வேறு ஒரு கருத்துக்களோடு விவாதிப்போம் சார். மிக்க நன்றி, சந்திப்போம்.